நிலமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலா. உயிர் மண்ணில் ஆரம்பம், பெண்ணில் ஆரம்பம், உணர்ந்தாலே ஆனந்தம் என்ன செய்ய போறோம் புரியல. ஆமாங்க, நான் கூட இத பத்தி யோசிக்கவே இல்ல. என்னங்க பண்ணலாம்? பாவம் சந்திராவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம். குடும்பத்துக்காக அவளும் எவ்வளோ செஞ்சிட்டா, இப்போ ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு வேற பணத்துக்காக படாத பாடுபட்டு இருக்க. அவளையும் இப்போ நாம தொந்தரவு பண்ண முடியாது. ஆமாங்க, ஆனால் பாருங்களேன், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நாம என்ன ஜீவாவோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா நினைச்சோம், சம்மதிச்சிட்டாங்கல்ல. கல்யாண வேலையை ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக பண்ண வரும். எல்லாம் கடவுள்கிட்ட விடுங்க. ஹலோ. ஹலோமா, நான் ஜெகதீஷ் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடம்பு எப்படிப்பா இருக்கு? உடம்பு பாத்துக்கப்பா. சுமி பிரதீப் எப்படி இருக்காங்க? எப்ப ஊர்ல இருந்து வராங்களா? ஃபோன் பண்ணாங்களா? ஆமா, நேத்து ஃபோன் பண்ணிருந்தாங்க. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவாங்களா. ஆமா, சந்திரா எங்க? சந்திரா வெளியில போயிருக்காப்பா. எல்லாம் இந்த ஃபேக்டரி விஷயமா தான். அந்த விஷயம்தான் கொஞ்சம் இழுப்பறியா இருக்கு. மூணு தடினுங்க கம்பெனி மேல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்களாம். பாவம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ராத்திரி பகல்னு பார்க்காம பாவம் ஆம்பளை மாதிரி உழைக்கிறேன். ஆ, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. பவித்ரா ஜீவாவோட கல்யாணத்துக்கு அவங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்க. அப்படியா? வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்போ பவித்ராக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க. சரிம்மா, இன்னொரு நாளைக்கு நான் நேரில் வந்து உங்களை வீட்டில் மீட் பண்றேன். சரிப்பா. வர சண்டே வா, வச்சுட்டுமா? ஓகே. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிளட் வெசலில் ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக்கை சரி பண்ணணும்னா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
அப்புறம் அம்மா, நீங்கள் ரொம்ப பேசுறதான் நான் சொன்னாங்க. அதிகமாக பேசாதீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். சரிங்க. மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. டாக்டர் வந்து சொல்லிட்டு போற மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படித்தாண்டா சொல்லிட்டு போவாங்க, அது அவங்க கடமை. அதுக்காக என் புள்ள கல்யாணம் நடக்க போற நேரத்தில் நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? இல்லம்மா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. வேண்டா ஜீவா, நல்ல காரியத்தில தள்ளி போடக்கூடாது. ஏற்கனவே என்னால் இந்த கல்யாணம் ரொம்ப லேட் ஆயிருச்சு, இன்னும் டிலே பண்ணக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகி பவித்ரா நம்ம வீட்டுக்கு வந்து அவ குடும்ப பொறுப்புகளெல்லாம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஆபரேஷன் வச்சுக்கலாமே. சரிம்மா, அதெல்லாம் அப்புறம் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாமே. இப்ப முதல்ல ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். ஜீவா, நான் முன்னாடியே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா உனக்கு இன்னார கல்யாணம் நடந்திருக்கும், நானும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க வேண்டாம் இல்லையா? அம்மா, ஏம்மா தேவையெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்கிற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைம்மா. கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறியா? ஏதாவது எப்பப்போ நடக்கணுமோ அப்பப்போ நடந்தான் தீரும் ப்ளீஸ். இங்கே இருக்கிற ரெஸ்ட்டை நான் வீட்டில் போய் எடுக்கிறேனே, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. இங்கிருந்து அட்லீஸ்ட் டாக்டரோட அட்டென்ஷனாவது இருக்கும். சரி, நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன். சரியா? கொஞ்சம் நேரம் அமைதி ரெஸ்ட் எடுத்துக்கோ. யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் பெரியசாமி. நீங்க வாங்க போறதா இருக்கிற பத்மாவதியோட ஃபேக்டரியில நான் லேபரா இருந்தேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, இந்த ஃபேக்டரி மூடினதுல இருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு 100 குடும்பங்கள் கஷ்டத்துல இருக்காங்க. இந்த ஃபேக்டரியை நீங்க வாங்க போறதா எல்லாரும் சொன்னாங்க. நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப இடையில யாரோ ஸ்டே வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அது விஷயமா உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீங்க சொல்றது உண்மைதான். அந்த ஃபேக்டரியை வாங்குறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வேண்டாத சில பேர் பொய்யான காரணத்தை சொல்லி கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. அதை வித்ரா பண்றதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனாலதான் இந்த நிர்வாகத்தை நீங்க ஏத்து நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்ல, இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு தான் நான் கேட்கலான்னு வந்தேன். மேற்கொண்டு உங்களுக்கு நாங்கள் எல்லா ஒர்க்கர்ஸும் சேர்ந்து கோர்ட் வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கம்பெனியில் ஒர்க் பண்ணலை, இருந்தாலும் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த விஷயமா நான் லாயரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிம்மா, அப்போ வரம்மா. வணக்கம். வாங்க. எப்படி இருக்க லக்ஷ்மி? ஏதோ இருக்கேன். என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மி, உன் குழந்தை இறந்தது கூட என்னால் வர முடியல. நம்ம வீட்டை பற்றி தான் உனக்கு தெரியுமே. என்ன பண்ணுறது, நீ தைரியமாக லக்ஷ்மி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 தகராறுகள் இருந்தாலும் அந்த தகராறை வெளியில் காட்டிக்காம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு மரியாதை. இதெல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன். புரியுதா? லலிதா சொல்கிறது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் ஆனால் அவள் எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ எதுக்காக உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணணும்?
எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம்ல. வேண்டாமா ப்ளீஸ் வேண்டாம், இந்த டைவர்ஸ்லாம் வேண்டாம், வா வீட்டுக்கு போயிடலாம். இல்லைக்கா, நான் முடிவெடுக்கிறேன். இனிமே என் முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லை. ஆம்பளைங்க 1000 தப்புகள் பண்ணலாம், அதெல்லாம் அனுசரித்து நம்ம தான் பொறுமையாக போகணும். அப்போ தான் குடும்பம் அமைதியாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இரு. எவ்வளோ நாள் தான்க்கா பொறுமையாக இருக்கிறது? இந்த மாதிரி ஏதாவது தண்டனை கொடுத்தா தான் அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கு புரியும். லக்ஷ்மி, நீ ஏன் உன் புருஷனை தண்டிக்கணும்னு பார்க்குற? அவரை திருத்தி ஒரு நல்ல வழக்கு கொண்டு வரணும்னு யோசிக்க வேண்டியதானே. ம், அவங்க யாரும் திருந்த மாட்டாங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. புரியுது லக்ஷ்மி, நீ சொல்றது கரெக்ட் தான். இதையத்தான் இன்னைக்கு லலிதாவும் சொன்னா. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. நம்ம எல்லாம் தனியா போயிட்டோம்னு வச்சுக்கோயே, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பார். ப்ளீஸ் வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா அங்க போய் பேசிக்க போறோம். நல்லா யோசிச்சு பார். நாம இத்தனை நாளா ஸ்டேயை எப்படி உடைக்கிறது, ஃபேக்டரியை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தமே தவிர ஃபேக்டரியோட பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல பாருங்க. என்னமோ சொல்ல வர, டீடைலா சொல்லு. ஆமா சார், அந்த ஃபேக்டரியில வர்க் பண்ண ஒருத்தர் என்னை பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. ஃபேக்டரி மூடினதுல இருந்து நிறைய பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறதா சொன்னாரு. நான் அந்த ஃபேக்டரி வாங்க போறது தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா அந்த ஃபேக்டரியை வாங்க முடியாத அளவுக்கு எதிரிங்க கொடுக்கற ப்ராப்ளமும் தெரியும்னு சொன்னாரு. அந்த ஃபேக்டரிக்காக அவங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றேன்னு சொன்னாரு. இந்த கேஸ்ல நாம ஏன் சார் அவங்களை இன்வால்வ் பண்ண கூடாது? கண்டிப்பா இன்வால்வ் பண்ணலாம். வர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து மூடி இருக்கிற இந்த ஃபேக்டரிய சந்திராதான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் இமீடியட்டா ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சிடலாம் சந்திரா. எனக்கு என்னமோ இது வொர்க் அவுட் ஆகும் தோணுது. வொர்க்கர்ஸ் வச்சு சுந்தரேசன் மேல கேஸ் போடுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணிடுங்க. ரைட் டோ தென், இன்னைக்கு அந்த வேலைய ஆரம்பிச்சிடுறேன். ஓகே சார், அப்ப நான் ஆபீஸ் வரைக்கும் போறோம். ஓகே, தேங்க் யூ, பை. மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ் கம் இன். தேங்க் யூ, உட்காருங்க. ஐ அம் சாரி டு டிஸ்டர்ப யூ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. என் பையன் ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், அதனால என் ஒய்ஃபோட ரியல் கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியணும். எதுவா இருந்தாலும் நீங்க தைரியமா ஓபனா சொல்லலாம். எந்த டாக்டருமே பேஷண்டோட உண்மையான ஹெல்த் கண்டிஷனை சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மறைக்க மாட்டாங்க, மறைக்கவும் கூடாது. ஏன்னா அது பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்ல ஒரு சின்ன பிளாக் இருக்கு, அது ஆபரேஷன் பண்ணா சரியா போயிடும். அந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க விருப்பப்பட்டா இன்னும் 2-3 நாள்ல அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். உங்க ஒய்ஃப் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபரேஷன் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம். ஆனா மேரேஜ் வேலை அது இதுன்னு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஓகே டாக்டர், we will take care. Thank you so much. ஓகே. சொல்ற அந்த சந்திரா கேஸை உடைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணினுக்கிறேன். அப்படி கேஸ் நடக்கிற அன்னைக்கு மட்டும் அவன் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக காமிச்சிட்டா நாம் வாங்கியிருக்க ஸ்டே ஈஸியாக கேன்சல் ஆகிடும் சார். சந்திரா நமக்கு எதிராக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாளா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன பண்ணுறது? ஏய், அவர் ரொம்ப புத்திசாலி பொண்ணு, எந்த நேரத்துலையும் எந்த ரிஸ்க் எடுக்கும் தயாராக இருப்பாள். நாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம் அதுக்கு தயாராயிடணும். இப்ப எதை பத்தி சொல்றீங்க? யோ, உனக்கு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லணையா? அவ மட்டும் அந்த ஸ்டேவை உடைச்சிட்டு அவ வியாபாரத்தை ஆரம்பிச்சான்னு வச்சுக்கா, வியாபாரம் ஓஹோ நடக்கும். அப்புறம் நாம அவளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? முதல்ல அவ ஃபேக்டரி ஓபன் பண்ணாத அளவுக்கு நாம பாத்துக்கணும்.
மீறி ஓபன் பண்ணிட்டா அங்க பிசினஸ் நடக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கிட்டா போச்சு. ஓஹோ அப்படி சொல்றியா? அப்படின்னா அவளுக்கு யாரும் மூலதனம் கொடுக்க கூடாது, மூலப்பொருள்களை சப்ளை பண்ண கூடாது. அப்படி யாராவது அவளுக்கு மூலதனம் கொடுத்து மூலப்பொருள்களை சப்ளை பண்ணி அவ வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாள்னா அவ வியாபாரத்தை அழிக்கணும், நசுக்கணும். உங்களுக்கு இருக்கிற நல்ல எண்ணம் வேற யாருக்கும் வராதுங்க. இந்த வியாபாரத்தை ஏண்டா ஆரம்பிச்சோன்னு அவ்வோன்னு கண்ணீர் விட்டு அழணும். அடாடாடா, உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு எனக்கு பேச்சே வரல. எப்படியா பேசுவ? அதான் சுந்தரேசன். உள்ள வாங்க. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? இப்ப பரவாயில்லைங்க. அவங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. பவித்ர ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எங்க ஜீவா மட்டும் என்னவா? அவன் அடம் பிடிச்சுன்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கான். ஆமா, கல்யாணத்தை போச்சுக்கலாம். என் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நானும் ஜீவாவும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா என் ஒய்ஃப் தான் ஏற்கனவே இந்த கல்யாணம் என்னால் தள்ளி போயிருச்சு, மறுபடியும் தள்ளி போக வேணாம், சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்க முதல்ல குணமாகட்டும், அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம். இல்லைங்க, ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திடுவோம். அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபுக்கு உடம்பு வேற சரியில்லை, அவளால் எல்லா காரியத்தையும் எடுத்து நடத்த முடியாது. அதனால் இந்த கல்யாணத்தை சிம்பிளாக ஒரு கோவிலில் வேணும்னா, அவளுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் கிராண்டாக ஒரு 5-star ஹோட்டலில் ரிசப்ஷன் வச்சுருவோம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுது. ஆமாங்க, அவங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி செய்திடலாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் போய் ஏற்பாடு பண்ணோம். நீங்களும் பாருங்கள். சரி, நான் வரேம்மா. வரேன். ஹலோ, நான் கலா பேசுறேன். ரவி இருக்காரா? ஹலோ, ரவி கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? நான் அர்ஜென்டா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர் ரவி, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க நிம்மதி இல்லாம ஆகிட்டீங்க? உங்களை நான் நிம்மதியா வாழ விடுவேன்னு நினைக்காதீங்க. காதலுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொண்டாட்டமா இருக்கலாம், எனக்கு அதுதான் வாழ்க்கை. எப்படி எல்லாம் என்ன நம்ப வச்சீங்க? என்னெல்லாம் வாக்குறுதிய வாரி வாரி வழங்கினீங்க, இப்ப எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டீங்களே. உங்களால பாதிக்கப்பட்டவன் நான் ஒருத்தி தான் நினைச்சேன், ஆனா ஒரு பெரிய பட்டியலே இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். காதலிச்சவன் ஏமாத்திட்டா சில பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், போராடுவேன். உங்க குடும்ப மானத்தையே சந்திக்கு இழுப்பேன். நான் இவ்வளவு பேசுறேன், என்ன நீங்க பேசாம இருக்கீங்க? யூ ராஸ்கல், எவ்வளவு திமிர் உனக்கு! இனிமே உனக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? இத பார், ஒரு வாரம் டைம் கொடுப்பேன், உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல, இன்னும் ரெண்டு நாள் பாப்பேன். என்ன பாக்க நீ வரலன்னா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் காரணம். நான் கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஹலோ, என்ன பதிலையே காணோம்? உங்க அப்பா பக்கத்துல இருக்காரா? லவ் பண்ணும் போது எப்படி எல்லாம் மணிக்கணக்கா பேசுன, இப்ப நான் பேசுறதுக்கு பதில் சொல்ல கூட உன்னால முடியல. உன்னை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வந்து பாக்குற வரைக்கும் போன்ல என் வாய்ஸ் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டல, எப்படி நீ இன்னொருத்தையோட சந்தோஷமா வாழறன்னு நான் பாக்குறேன். பணத்தால எல்லா தப்பையும் மூடி மறைக்கலாம், ஆனா நிரந்தரமா அழிக்க முடியாது. நீ விதைச்ச விதை சீக்கிரமா ஒரு மரமா முளைக்க போகுது, அந்த மரம் உன் குடும்பத்தையே சாய்க்க போகுது. வெயிட் அண்ட் சீ. இப்ப வச்சிடுறேன், மறுபடியும் போன் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டு இருப்பேன். பொம்பளைங்க தொல்லதான் இந்த குடும்பத்துக்கே சாபம் ஆயி போச்சு. இதுல பொம்பளை வாய்ஸ் வேற, முதல்ல அந்த வாய்ஸ் நிறுத்து, இல்ல உன் வாய்ஸ கட் பண்ணிடுவேன்.